அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திலே சிஎஸ்கே அணியானவர்கள் என்னை பொறுத்தவரையில் மிக முக்கியமான நான்கு வீரர்களை டார்கெட் பண்ணி வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் அதற்கமைய அவ்வாறு அவர்கள் டார்கெட் பண்ணி வாங்கிக் கொள்கின்ற மிக முக்கியமான நான்கு வீரர்களிலே இரண்டு வீரர்கள் வெளிநாட்டு வீரர்களாகவும் இரண்டு வீரர்கள் இந்திய வீரர்களாகவும் அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் காணப்படுகின்றது என்பது எனது கணிப்பாக காணப்படுது அதன் அடிப்படையில் அவர்கள் டார்கெட் பண்ணுகின்ற இரண்டு வெளிநாட்டு வீரர்கள் ஜார்ஜாராக அமைவார்கள் என நாம் சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய முதலாவது தெரிவாக கட்டாயம் சேம் குரான் அவர்கள் இடம்பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சமகால பகுதிகளிலே மிகச்சிறந்த பெருவர்களை வெளிப்படுத்தி வருகின்றார் அது மட்டுமின்றி மிகச்சிறந்த முறையில் டெத் ஓவர்களிலே பந்துகளையும் வீசி அதிகளவான விக்கெட்டுகளை வீழ்த்தி வருகின்ற வீரர் என்கின்ற அடிப்படையிலும் இந்த சிஎஸ்கே அணிக்காக கடந்த காலங்களிலே களமுறங்கிய வீரர் என்கின்ற அடிப்படையிலும் இந்த சேம் குரான் அவர்களை கட்டாயம் இந்த சிஎஸ்கே அணியினர் தங்களுடைய தெரிவிலே முதலாவது தெரிவாக வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகளவான நிதியும் இந்த சிஎஸ்கே அணியின் காணப்படுவதன் காரணமாக எதிர்பெறும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுட்டுப்பட்டிகளாக நூறு வீதம் இந்த சிஎஸ்கே அணி சார்பாக ஷேம் குரான் அவர்கள் களமறக்கப்படுவார் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுது இதனை அடுத்து அவர்களுடைய இரண்டாவது அறிவாக மற்றும் ஒரு வெளிநாட்டு வீரர் என்ற அடிப்படையில் கெமரோன் கிரீன் அல்லது பென் ஷோக் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரனை இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்தில் பெற்றுக்கொள்வார்கள் பெரும்பாலும் பென் ஷோக் அவர்கள் இம்முறை நடைபெறவுள்ள உள்ள ஏலத்தில் கலந்து கொள்கின்ற சந்தர்ப்பம் அமையும் அவர் கட்டாயம் இந்த சிஎஸ்கே அணி சார்பாக தான் வாங்கப்படுவார் என்பது எனது கணிப்பு ஒரு சிலபோலை அவர் அந்த ஏலத்திலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் கட்டாயம் இந்த கமரோன் கிரீன் அவர்களை சிஎஸ்கே அணியினர் பெற்றுக்கொண்டு கொண்டு அவர்களுடைய தொடக்க வீரராகவோ அல்லது ஆறாம் இலக்க வீரராகவோ பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் டாக்டர் பண்ணுகின்ற இந்திய வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் டேக்கெட் பண்ணுகிற வீரர்களின் முதன்மையான வீரராக இம்முறை ஏலத்துக்கு சாக்குல் தாக்கூர் அவர்கள் வருகை தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது ஏற்கனவே இவர் சிஎஸ்கே அணிக்காக களமிறங்கிய வீரர் என்பதோடு மிகச்சிறந்த துடுப்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் என்பதன் அடிப்படையில் சிஎஸ்கே அணிக்கு ஒரு பொருத்தமான வீரராகவும் அவருடைய பிள்ளைங்களுக்குள்ளே எட்டாம் இலக்க வீரராகவும் களமிறங்கக்கூடிய வீரர் என்கிற அடிப்படையில் இந்த தீபக் சகார் அவர்களுக்கு அது கூடியதாக பத்து கோடி வரை செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டது இவர் இந்த ஏலத்துக்கு வருகிறது என்ற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் இந்த சிஎஸ்கே அணியினரால் வாங்கிக் கொள்ளப்படுவார் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்பட்டது இதனை அடுத்து அவர்களுடைய மற்றொரு இந்திய வீரர் என்கிற அடிப்படையில் மானிஷ் பாண்டி அல்லது ஷாருக் கான் ஆகிய இரண்டு வீரர்களிருந்து ஒரு வீரர் இந்த ஏலத்துக்கு வருகிறது என்ற சந்தர்ப்பம் அமையும் அவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் அதற்கமைய நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த சிஐஸ் அவர்கள் கட்டாயம் சாம் குரான் மற்றும் ஷாகுல் தாகூர் ஆகிய இரண்டு வீரர்களையும் அதேபோன்று கமரோன் கிரீன் மற்றும் இந்த மணிஷ் பாண்டிய அல்லது ஷாருக் கான் ஆகிய வீரலு ஒரு வீரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது இதனை அடுத்து தான் இந்த ஏலத்திலே வருகின்ற மிகச்சிறந்த ஒரு இந்திய சுழற்பந்து வீச்சாளரையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்னுடைய கருத்துக்கள் எவ்வாறு காணப்படுகிறது என்பது தொடர்பான தகவல்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி